சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து இம்மைக்கும் மறுமைக்கும் அதிபதியாக விட்டிருக்கக்கூடிய எல்லா அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இங்கு நடைபெறக்கூடிய உணர்வாய் உன்னை என்ற ஆளுமைத்திறன் பயிற்சி முகாமிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கு ஒன்று கூடியுள்ள நம் எண்ணங்களுக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ்வுத்தாலா நல்லருள் புரிவானார். மேலும் சகோதரர் ஜலாலுதீன் அவர்கள் உணர்வாய் உன்னை என்ற இந்த நிகழ்ச்சி குறித்து அறிமுக உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் அலைக்கும் عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமான நாளில் ஒரு புனிதமான நேரத்தில் ஒரு புனிதமான செயலை செய்வதை இந்த வெள்ளிக்கிழமை மாற்றம் விட்டுவிட்டு ஒரு புனிதமான நோக்கத்திற்காக ஒரு புனிதமான இடத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். இந்த புனிதத்தை அல்லாஹாலா பொருந்திக் கொள்வாராக. ஆமீன் சும்மா ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், உணர்வாய் உன்னை என்ற ஒரு பெயர். உணர்வாய் உன்னை எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல அழிவுகள், பல போராட்டங்கள், பல ஆதிக்கங்கள், பல அட்டூழியங்கள், பல அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம், இந்த மனிதர்கள் ஏன் மனிதர்களாக வாழ முடியவில்லை, இந்த மனிதர்கள் ஏன் தங்களுடைய சமுதாயத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியவில்லை, ஏன் இந்த தலைவர்கள் ஒழுங்காக இருக்கவில்லை, ஏன் இந்த அமைப்புகள் ஒழுங்காக இருக்கவில்லை என்று பல பிரச்சனைகள், பல வேதனைகள், பல ஆதங்கங்கள். இந்த ஆதங்கங்களை பற்றி பேச சொன்னால் இங்கே உட்கார்ந்து ஒரு தனி மனிதன் கூட அரை மணி நேரம் பேசலாம். அப்படிப்பட்ட பொதுவான ஆதங்கங்கள், ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதங்கங்கள் நமக்கு இருக்கும்போது தலைப்புக்கு வருகிறேன். உணர்வாய் உன்னை. வெளி உலகம், வெளியில் என்ன நடக்கிறது, என்ன மாதிரி நிலைகள் நடக்கிறது என்ன மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்குது என்பதை நாம் ஆதங்கத்தோடு எண்ணி பார்க்கும். நாம் என்னிடம் என்ன பிரச்சனை, எனக்குள் என்ன குறை, நான் யார், என்னை எதற்காக இறைவன் படைத்தான், அந்த படைப்பின் நோக்கம் என்ன, எனது வாழ்வின் நிச்சயம் என்ன, என் வாழ்வின் நோக்கம் என்ன என்று தன்னை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, தன்னை ஆராய்ந்து வைக்கக்கூடிய, தன்னை அலசி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த உணர்வாய் உன்னை.
இந்த உணர்வாய் உன்னை என்ற நிகழ்ச்சி எந்த சபையிலும் எந்த அமைப்பிலும் எந்த பேனரிலும் எந்த பந்தலிலும் எந்த அரங்கத்திலும் நடத்தலாம். காரணம், இது தன்னை பற்றி அலசல். இதற்கு ஒரு நீங்கள் ஒரு ஒரு பேனர் கட்ட முடியாது. உணர்வாய் உன்னை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லா, இந்த நிகழ்ச்சி என்ஜினியர் சதாத்துல்லா கான் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற இஸ்லாமிக் இஸ்லாமிக் வாய்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர், பெங்களூரை சேர்ந்தவர், அவர் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் என்ற ஒரு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார். 2005 துபாய்க்கு வந்தார். துபாய்க்கு ஒரு டிஸ்கவர் யுவர் செல்ஃப் ப்ரோக்ராம், அது 3 நாள் ப்ரோக்ராம். அது 3 நாள் தான், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருக்கும், அல்லது புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நானும் என்னுடன் டாக்டர் சலாஹுதீன் அவருடைய சகோதரியின் கணவர் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறாருங்க. அவங்க 1-2-3 பேர் நம்ம முதுவை ஹிதாயத்தவங்களாம் வந்திருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணோம். ப்ரோக்ராம் முதல்ல புதன்கிழமை, புதன் வியாழன் வெள்ளி அப்பெல்லாம் தேர்ஸ்டே ஹாஃப் டே ஆச்சு, ஃபுல் டே ஹாலிடே ஆச்சு. அந்த சமயம்லாம் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6 அரைக்கெல்லாம் எங்களெல்லாம் ஒரு 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 மாற்றங்கள் தெரிஞ்சுது. அப்போ ஒரு போய் கேட்டோம் நாங்கள் அவர்கிட்ட, டாக்டர் சதா இவர் என்ஜினியர் சதாரத்தில் காண்ட்டு, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தமிழ் படுத்தி எங்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கலாமா? இப்போ தாராளமாக செய்யலாம். நான் இதுவரை ஒரு 3 வருஷத்தில் செஞ்சதில் ஒரு 3000 பேர் தான் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு, தாராளமாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தார். அந்த நிகழ்ச்சியை 3 நாள் நிகழ்ச்சியை என்ன பண்ணோம், நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து 3 நாளில் உட்கார வைக்க முடியாது, முழு நாளே உட்கார வைக்க முடியாது. அப்போ அதை அந்த சாராம்சமும் வேணும், விஷயங்களும் இருக்கணும், தமிழ் கூறும் நல்லுலகம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கி 1 நாளாக இருக்கணும். அதுவும் இல்லை, அந்த 1 நாள் நிகழ்ச்சியாக இந்த உணர்வாய் உன்னை கிட்டத்தட்ட 33 இடங்களில், அந்த 2005 பிறகு இந்த 8 வருடங்களில் சுமார் 33 இடங்களில் நடந்திருக்கு. அரபு உலகத்தில் சவுதி, குவைத்து, கத்தார், பஹ்ரைன், மஸ்கட், சிங்கப்பூர், தமிழ்நாட்டில் பல இடங்களில். இப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களும், நம்ம டாக்டர் சலாஹுதீனோட சகோதரி இவங்க ஹுசைன் பாஷாவோட மனைவி, அவங்க பெண்களுக்காக உணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மக்களுக்கு போய் இந்த செய்தி கிடைச்சிருக்கு. செய்தி கிடைச்சதுலாம் அவங்க ஒரு கருத்து படிவம் எழுதுவாங்க. கருத்து படிவத்தை என்னென்னா நீங்கள் அப்படி சஃபுல் பண்ணி ரீஸ்டஃபுல் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரேமாக இருக்கும். என்னை நான் உணர்ந்து கொண்டேங்கிற ஒரு விஷயம் இங்கே கிடைக்கும். என்னை நான் உணர்ந்து கொண்டேன்னு ஒரு பேப்பரில் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு 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 ஆச்சரியம் இந்த நிகழ்ச்சியில் தான் நடக்கும். அவன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க நாம் என்னை நான் உணர்ந்து கொண்டேன் என்றதுக்கு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி பேப்பரில் எழுதக்கூடிய ஒரு மகா அற்புதம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு 5000 பேருக்கு நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தாலா இந்த சபையில் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு அமைப்பை சார்ந்ததல்ல, அமைப்பை சாடப்போவதும் இல்லை, பொருளாதார நோக்கமல்ல. மறுமையில் மனிதன் வெற்றி பெற வேண்டும், இம்மையில் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு அற்புதமான எண்ணத்தின் அடிப்படையில் தானே செலவு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். உணர்வாய் உன்னை நிகழ்ச்சி நான் சொன்ன மாதிரி 3 நாள் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நைட்டில் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இதில் இருக்குது. அடுத்தது இதில் என்னென்னா ஒரு பயம் கிடையாது, பயம் மாதிரி உட்காந்துட்டு இல்லை எழுதிட்டு ரொம்ப ரொம்ப ரிஜிட்லாம் இருக்க வேண்டியதில்லை, கூலாக இருங்க. இது ஒரு ஒரு இன்டோர் பிக்னிக்னு நினச்சிங்க, ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கதான் நினச்சிங்க, கூலாக இருங்க. கூலிங் கிளாஸ் வேணாலும் போட்டுங்க, சேர்லாம் நகர்த்தி போட்டுங்க. இட் இஸ் நாட் பயம் அட் ஆல், இட்ஸ் அன் இன்டராக்ஷன். நீங்கள் நிறைய பேசணும். இதுக்காக தான் ஒரு ஒயிட் போர்டு வச்சுருக்காங்க. இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. நீங்கள் சொல்கிறது அந்த கலந்துரையாடல் மாதிரி இருக்கும். அப்படி கலந்துரையாடல் இருந்தால் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும். இல்லாமல் நீங்கள் பேசணும்னு சொன்னால் 35 நிமிஷத்துக்கு பிறகு வாக விதமான இரப்பிலாலும் போயிடுவார். அதனால் இன்ஷால்லா உங்களோட எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவரால் இருக்க முடியும். எங்கே பேசுகிறா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா பேச முடியாது இல்லை. அதனால் இன்ஷால்லா அவர் பேச சொல்லி பார்ப்போம், நாமன் பேசுவோம் இன்ஷால்லா. அப்புறம் ஹுசைன் பாஷா,
அவரே எனக்கு எத்தனை வருஷமா தெரியும், 2005 அவரையும் தெரியும் எனக்கு. அலமதுல்லா எனக்கு இந்த 3-5 வரைக்கும் இந்த டைம் கொடுத்துருந்தாங்க இங்கே பேச சொல்லி. அப்போ 5 நிமிஷத்தில் நான் இதையும் சொல்லி அதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டு, நீங்க இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். படித்தது எவ்வளோன்னு கேட்டால் கேட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் உணர்வாக இருந்தாங்க அது நடத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 2-3 அதையும் சொன்னார், அதையும் படிக்க முடியாது என்னால். அதனால் நிறைய படிச்சிருக்கிறாரு அலமதுல்லா சிறந்த.